கடந்த நாட்களில் அரபிக்கடல் பகுதியில் உருவான தாழ்வு பகுதி தற்பொழுது தீவிர புயலாக மாறியிருக்கிறது. அதன் பிறகு மிக தீவிர புயலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த வகையில் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை குறித்து மிக விரிவாக நம்ம வானிலை பார்க்க போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க. மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாட்களும் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. எல்லா மாவட்டத்திற்கும் மழை பெய்யாவிட்டாலும் குறிப்பிட்டு ஒரு 7 முதல் 8 மாவட்டத்திற்காவது குறைஞ்சபட்சம் மழை என்பது மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பசலனம் காரணமாக பதிவாகி விடுகிறது. அதிலும் குறிப்பாக மாலை நேரங்களில் இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது. ஒரு மிதமான மழை பொழிவாகவே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். அப்போ அரபிக்கடலில் உருவாகியிருக்கூடிய புயலின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு எந்த வகையில் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இன்றைய மழை வாய்ப்பு, தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதல்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் என்பதை தகவலை விரிவாக நம்ம பார்க்கலாம். இன்றைய மழை வாய்ப்பு பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டத்தில் ஓரிடங்களில் மிதமான மழையாக பதிவாகும். குறிப்பாக சேலம், கரூர், நாமக்கல், சேலம், கரூர், நாமக்கல்ல மழை பகுதியாக இன்று ஓரிடங்களில் மிதமான மழையாக இருக்கும். சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகள், அதைத் தொடர்ந்து நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திலும் ஓரிடங்களில் மிதமான மழை இன்று மாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். திருவண்ணாமலையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் சில இடங்களில் லேசான மழை வரை பதிவாக வாய்ப்பு இன்றைய தினம் பொறுத்தவரை. வருகிற நாட்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் கணிசமாக மீண்டுமாக மழை என்பது தீவிரமடைய தொடங்கும். மாலை நேரங்களில் எதிர்பாருங்க தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் என்பது கனமழையாக இருக்கும். வேலூர், ராணிப்பேட்டையில் மழை பகுதியாக ஒரு லேசான மழை வரை அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மழை தீவிரம் அதிகரிக்கும். வெப்பசலனம் காரணமாகவே இந்த மழை என்பது தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வான மேகமூட்டம், மாலை இரவில் சில இடங்களில் மிதமான மழையானது இன்று பதிவாகும். கடலோர மாவட்டமான கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மழை பகுதியாக மிதமான மழையாக ஆங்காங்கே ஓரிடங்களில் பதிவாகும். எல்லா இடத்திலும் மழை வாய்ப்பில்லை. அதைத் தொடர்ந்து இன்று டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் ஓரிரிடங்களில் பரவலாக மழை பொழிவு என்பது பதிவாகும். எல்லா இடத்திலும் மழை இல்லை, சில இடங்கள் மட்டும் மிதமான மழையாக டெல்டாவில் இன்றைக்கு வந்து மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டங்களில் இன்னும் சரிவர மழை பெய்யாத பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டையிலுமே கூட ஓரிரிடங்களில் இன்று மழை பதிவாகும். பகுதியாக மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை என்பது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் இன்று ஓரிரிடங்களில் மழை எதிர்பார்க்கப்படுது மாலை மற்றும் இரவு நேரங்களில். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்று. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமான நீலகிரியில் மிதமான மழையும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிடங்களில் மிதமானது முதல் கனமழையாகவும், தேனி மற்றும் தென்காசியில் வான மேகமூட்டம், மாலை நேரங்களில் மிதமான மழை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரித்து வருகிறது. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு மழை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் கடலோரத்தில் ஓரிடங்களில் மழை பொழிவும், தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளிலும் மிதமான மழையுமாக இன்று பதிவாகும். புயல் குறித்த அறிவிப்புகள், இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக ஒரு ஆபத்து இருக்கிறது. வெயிலுடைய தாக்கம் ஒவ்வொரு நாட்களும் 39 டிகிரி செல்சியஸ்லேருந்து 41.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு வெப்பம் என்பது மிக தீவிரமாகவே பதிவாகி வருகிறது பகல் நேரங்களில். இந்த புயல் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் தீவிர புயல் பின்னர் மிக தீவிர புயலாக மாறி மாண்டிவி, குஜராத் மாநிலம் மற்றும் கராச்சி, பாகிஸ்தானில் கடற்கரை பகுதிகளில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த தீவிர புயல் பொறுத்தவரை மிக தீவிர புயலாகவும் மாறக்கூடும்.
அதன் பிறகு இது கரையை கடக்கும் போது காற்றுடைய வேகமானது 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இந்த புயல் குறித்த அறிவிப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பொழுது காற்றுடைய வேகமானது மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் மிக கடுமையான காற்றுடைய வேகம் என்பது வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு மேலாக இருப்பதால் கடுமையான சூறாவளி காற்று அந்த பகுதிகளில் வீசி கொண்டிருக்கும். அதே சமயங்களில் தமிழ்நாட்டில் மிக கடுமையான வெப்பம் என்பது உறுதியாக பதிவாகப் போகுது. புயல் பொறுத்தவரை குஜராத் பாகிஸ்தான் இடையே கரையை கடந்தாலும் அந்த நேரங்களில் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் மிக கடுமையான வெப்பம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்திருந்தோம் தமிழ்நாட்டில் எத்தனை நாட்களுக்கு இந்த பகல் நேரங்களில் வெப்பம் பதிவாகும்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிற்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி பார்க்கலாம். பகல் நேரங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. கடந்த நாட்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்தது. அதே தான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும். வருகிற ஜூன் பதினெட்டாம் தேதி வரை இந்த பகல் நேரங்களில் மிக கடுமையான வெப்பம் என்பது கண்டிப்பாக பதிவாகும். நண்பர்களே, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. முடிந்தவரை பகல் நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க. அதிலும் குறிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் கடும் வெப்பம் பதிவாகும். திருத்தணி மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், சென்னையில் வந்து சென்னை விமான நிலையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கடுமையான வெப்பம் ஒவ்வொரு நாட்களும் பதிவாயிட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று மட்டுமே 41.5 டிகிரி செல்சியஸ் என்பது பதிவாயிருக்கு. 41.5 டிகிரி செல்சியஸ் ஆக மிக அதிகபட்ச வெப்பம் என்பது பதிவாகியிருக்கு. இது கடந்த நாட்களை விட மிக மோசமான ஒரு வெப்பமாகவே பதிவாகி வருகிறது. சில நாட்கள் 40 டிகிரி செல்சியஸ், சில நாட்கள் 42 வரை செல்கிறது. தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை பகல் நேரங்களில் அதிகரிக்கும். தமிழ்நாடு பொறுத்தவரை வெப்பசலனம் காரணமாகவே மழை பெய்து வருகிறது. எந்த புயலும் கரை கடக்க வாய்ப்பு கிடையாது. வங்கக்கடலிலும் உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியும் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பில்லை. அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கிற தீவிர புயலானாலும் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாம் இந்த தாழ்வு பகுதி உறிந்து கொள்வதன் காரணமாக தமிழ்நாட்டில் மிக கடுமையான வெப்பம் என்பது பகல் நேரங்களில் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் இந்த தாழ்வு பகுதியும் கரை கடந்த பிறகு மற்றும் அரபிக்கடலில் உருவாகி இருக்கும் தீவிர புயலானது கரை கடந்த பிறகு தமிழ்நாட்டில் படிப்படியாக பகல் நேர வெப்பம் என்பது கணிசமாக குறைந்து கொண்டே வரும். 18ஆம் தேதிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் வெப்பம் என்பது சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை பதிவாயிருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி வெப்பசலனம் காரணமாக மழை பெய்யும்னு அறிவிச்சிருந்தோம். தமிழ்நாட்டில் மாலை இரவில் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம். அது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இப்போ மழை பதிவாகியிருக்குங்கிற தகவலை தான் உங்களுக்கு வந்து இப்போ கொடுக்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் 4.6 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 2.5 சென்டிமீட்டர் மழை என்பது காஞ்சிபுரத்தில் பதிவாகியிருக்கிறது. நல்ல ஒரு மழை பொழிவு. ஏன்னா காஞ்சிபுரத்தில் மாலை நேரங்கள் நல்ல ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் காணப்பட்டது. தொடர்ந்து இந்த மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எதிர்பாருங்க. காஞ்சிபுரத்தில் குன்றத்தூர் 4.6 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 2.5 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறில் 1 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 0.9 சென்டிமீட்டர், வால்பாறை 0.9 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2.86 சென்டிமீட்டர், காரைக்குடி 2.5 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூரில் 2.55 சென்டிமீட்டராகவும், சென்னை அடையாறில் 3.36 சென்டிமீட்டராகவும், பெருங்குடி 1.98 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. ஆலந்தூரில் 1.36 சென்டிமீட்டர், பெருங்குடியில் 0.84 சென்டிமீட்டராக மழை பொழிவுகள் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு 2.2 சென்டிமீட்டர், மேட்டூர் 1.7 சென்டிமீட்டர், ஓமலூர் 1.3 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 2.8 சென்டிமீட்டர், திருத்தணி 2.3 சென்டிமீட்டர், பள்ளிப்பட்டு 1 சென்டிமீட்டர், பூண்டியில் 0.9 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் தேவாலா 2.4 சென்டிமீட்டர், நல்ல ஒரு மழை பொழிவு, தீவிரமான மழை நீலகிரியில். ஏற்கனவே அறிவிப்புகள் கொடுத்திருந்தோம் மேற்கு பகுதிகளில் கடும் மழை இருக்கும் சொல்லிட்டு. தேவாலாவில் 2.4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஹரிசன் மலையாளம் எஸ்டேட்டில் 1.2 சென்டிமீட்டராக மழை பொழிவுகள் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் 1.74 சென்டிமீட்டர், அறந்தாங்கி
0.98 சென்டிமீட்டர், ஆலங்குடி 0.9 சென்டிமீட்டராக மழை பெய்துள்ளது. ராணிப்பேட்டை அரக்கோணம் 1.43 சென்டிமீட்டராகவும், கலவை போன்ற இடங்களில் 1.28 சென்டிமீட்டராக மழை பதிவாயிருக்கு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 0.82 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூரில் 0.8 சென்டிமீட்டராக கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை சென்னை மற்றும் திருத்தணியில் 41.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. மிக கடுமையான வெப்பம் ஒவ்வொரு நாட்களும் பகல் நேரங்களில் பதிவாகி வருகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதி, கேரள கர்நாடக கடலோர பகுதி ஆகிய இடங்களில் பலத்த காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு. வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புண்டு. சௌராஷ்டிரா கச் கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள், குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி, தென் தமிழக கடலோர பகுதி ஆகிய இடங்களில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசக்கூடும். அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதி, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளது. ஆகவே மீனவர்கள் இந்தந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தான் வருது. வங்கக்கடலிலும் தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது, அரபிக்கடலிலும் ஒரு தீவிர புயலானது நிலை கொண்டுள்ளது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த புயல் எல்லாமே கரையை கடந்த பிறகு இயல்பான ஒரு சூழ்நிலை காணப்படும். இன்னும் ஒரு 3 முதல் 4 நாட்களுக்குள்ளாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஒரு இயல்பான நிலைமை திரும்பக்கூடும். தொடர்ந்து பார்க்கலாம். மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை இருக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே துல்லியமான வானிலை இருக்கை அறிவிக்கப்பட்டு வருகிறது.